அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள். காலை கதிரவன் கண் சிமிட்டும் கண்கொள்ளா இறைவேளையில் இயற்கையை இவ்வளவு அழகாக படைத்த இறைவன் அதை ரசித்து வாழ மனிதனுக்கு கொடுத்தது ஒரு வாழ்க்கை தானா, மறுபிறவி உண்டா என்ற கேள்விக்கு கவிஞரின் கவித்துவமான பதில் இதோ உங்களுக்காக. அதாவது இயற்கைங்கிறது படைக்கப்பட்டதே இல்லை. முதல் பாயிண்ட், இயற்கை என்பது தானாகவே வந்தது. இறைத்தன்மை தான் இயற்கையாகவே மலர்ந்து இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய ஐந்து பௌதிகங்களுடைய கூட்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமே மனிதன் உட்பட. இப்போ அதில் ஓரறிவு தாவரம், ரெண்டறிவுள்ள பூச்சிகள், மூன்றறிவுள்ள புழுக்கள், நாலு அறிவுன்னா நீங்கள் அறிவுன்னு நினைக்க வேண்டாம், அந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம்னு சொல்கிறாங்களே, அஞ்சு பௌதிகங்கள், அஞ்சு உணர்வுகள். இதில் மூன்று உணர்வுகள் உள்ள புழுக்கள், நாலு உணர்வுகள் உள்ள ஊர்வன, ஐந்து உணர்வுகள் உள்ள பறவைகள், விலங்குகள், ஆறாவது அறிவுள்ள மனிதன். இப்படி தான் பரிணாமம் வந்திருக்கு. ஆகவே இறைவன் ஒரு ஆள் தனியாக உட்கார்ந்து இதெல்லாம் படைக்கலை, அப்படி உட்கார்றதுக்கு இடமும் இல்லை. இயற்கையே, இறைத்தன்மையே இயற்கையாக மலர்ந்திருக்கிறது, மனிதனாகவும் மலர்ந்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஜீவன்களிடமும் இறைத்தன்மை இருக்குது. அது என்ன தன்மையில் இருக்குது அப்படின்னா, மனிதனிடம் ஆறாவது அறிவாக இருக்கிறது. ஆகவே இது நான் அந்த ஒரு பிறவியில் தான் அந்த இயற்கையை அனுபவிக்கணுமா, இன்னொரு பிறவியில் அந்த இயற்கையை நான் அனுபவிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், இந்த உடலோடு அனுபவிக்க முடியாதே தவிர, அடுத்த பிறவின்னு நமக்கு சொன்னாலே நம்முடைய குழந்தைகள் தான் மறுபிறவி. நாம் மறுபிறவி எடுப்பது என்பதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இப்போது சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவை பற்றி பாரதி பாடும்போது 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாடினான். இன்றைக்கி 140 கோடி முகமுடையாள்னு இன்றைக்கி இருந்திருந்தால் பாடியிருப்பான். அப்போ 30 கோடி எப்படி 140 கோடி ஆச்சு? மறுபிறவி மூலமாக தான் மனிதன் வருவதாக இருந்தால், ஒரு மனிதன் இறந்து மீண்டும் பிறக்கணும், ஒரு மனிதன் இறந்து மீண்டும் பிறக்கணும், அப்போ அதே எண்ணிக்கை தானே இருக்கணும், எண்ணிக்கை கூட்டிகிட்டு இருக்குல்ல. அதனால் ஒரு மனிதன் மரணம் அடைந்த பிறகு தனியாட்டு ஒரு வாழ்க்கை இருப்பது போலவோ, அடுத்து ஒரு பிறவி இருப்பது போலவோ இல்லை. நம்ம குழந்தைகள் தான், ஏன்னா நம்ம உயிரை தாங்கி வந்திருக்கு நம்ம குழந்தைகள். ஆகவே மறுபிறவி என்று தனியாக ஒன்று இல்லை, நம்முடைய குழந்தைகள் தான் மறுபிறவிகள். ஆகவே அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் நம்மளை மாதிரி பெரியவங்களாகும்போது இந்த இயற்கையை ரசிப்பாங்க, அந்த அவங்க கண்கள் மூலமாக ரசிப்பாங்க, அந்த உடல் மூலமாக ரசிப்பாங்க, எல்லாரும் ரசிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆகவே மறுபிறவி என்று தனியாக ஒன்றும் இல்லை, பிறப்பது எல்லாமே இறைத்தன்மை தான், நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய மறுபிறவு. இந்த உலகம் தோன்றின வரலாறு இதுவரை விஞ்ஞானம், நம்ம வந்து விஞ்ஞானத்தை தான் ஆதாரபூர்வமாக எல்லாமே எடுக்க முடியும். சார்லஸ் டார்வின் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பரிணாமம் என்பது ஒன்றிலிருந்து ஒன்றாக முகிழ்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறார். பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி படி எடுத்தால் கூட, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய வெடிப்பு நடந்து, அதில் முதல்ல எந்த உயிரினமும் கிடையாது, பஞ்சபூதங்கள் தான். அது பஞ்சபூதங்களும் ஒன்றொன்றாக தோண்டி பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி பிறப்பும் தோன்றுன்னு அவை பாட்டி சொல்கிறாங்க. அதாவது பரம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மையிலிருந்து பஞ்சபூதங்கள் தோண்டி, அந்த பஞ்சபூதங்கள் தரம் மாறி வரகு தான் பிறப்பு உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்வின் அதான் சொல்கிறார், முதல்ல ஓரறிவு தாவரம். தாவரத்துக்கு ஓரறிவுனா என்னது? நம்ம தொட்டால் அதுக்கு தெரியும், யாரோ நம்மளை தொடுறாங்கன்னு தெரியும், தொட்டா சினிங்கி கூட அதுக்கு உதாரணம் இருக்குது. ஸோ தாவரத்துக்கு ஒரு அறிவு தான், அதிலிருந்து புழுக்கள் வருது. புழுக்கள் எப்படி வந்தது? நீங்களே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கத்திரிக்காய் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க, 25 நாள் நல்ல கத்திரிக்காய், 25 நாள் கழித்து டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தா அதில் புழு இருக்கும். நம்ம வைக்கும்போது புழு இல்லை. அப்போ அந்த உயிரினம், அந்த புழு என்று சொல்லக்கூடிய உயிரினம் எப்படி தோன்றது? அந்த கத்திரிக்காயில் உள்ள இறைத்தன்மை, அந்த கத்திரிக்காயில் உள்ள எனர்ஜி தான் புழுவாக மாறியது. அதுக்கு வயிறு பசிக்கு, புழு ஆனவுடனே பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதையே சாப்பிடும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தீந்து போச்சு, இனி எப்படி இறை தேடணும்? இறை தேடுவதற்காக பல்வேறு இடங்களுக்கு போகும்போது சிறகு முளைக்குது, அது பூச்சியாக மாறுது. மூன்றறிவுள்ள பூச்சிகள் பூச்சியாக மாறணும், மாறி அதுக்கு பிறகு ஒவ்வொரு உறுப்புகளாக கண் வருது. அதுக்கப்புறம் நான் பாம்பு, இதுக்கெல்லாம் வந்து காது கிடையாது. பாம்புக்கு தமிழில் உண்மையான பேர் வந்து கட்செவின்னு சொல்லுவாங்க, செவியே கண்ணாக இருக்கிறது. அது நாலறிவு. ஐந்தறிவுள்ள விலங்குகளாக வரும்பொழுது அந்த பகுத்தறிவை தவிர மீதி எல்லாம் இருக்கும். விலங்குகளுக்கெல்லாம் நம்மளை மாதிரி ருசியை உணர முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், தொடு உணர்ச்சி உண்டு. ஆறாவது அறிவுள்ள மனிதனாக வரும்பொழுது தான் பகுத்தறிவு என்று பகுத்தும் தொகுத்தும் பார்க்கக்கூடிய தன்மை. இது இந்த பரிணாமத்தில் எங்கேயுமே இது விட்டு போகல, ஒன்றிலிருந்து ஒன்றாக வந்திருக்கிறது.
அதுதான் டார்வினுடைய தியரி. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆறாவது அறிவு உள்ள மனிதன். எதுக்கு ஆறாவது அறிவு வந்து ஏழாவது அறிவு வரல இன்னும், ஆறாவது அறிவு எதுக்கு வந்துன்னா மனிதன் தன்னுடைய நான் இறைவனுடைய வடிவமாகத்தான் வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வது. ஒவ்வொரு அறிவிலையும் அதனுடைய இறைத்தன்மை ஒரு தன்மையாக இருக்கும். மனிதன்ட்ட மட்டும் அது விழிப்புணர்வாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. ஸோ மனிதனுடைய இறைத்தன்மை என்னென்னா அன்பு. பாம்புட்ட விஷம் இருக்கிற மாதிரி மனிதன்ட்ட அன்பு இருக்குது. அந்த அன்பு தான் மனிதனுடைய இறைத்தன்மை. நம்ம இறைவன்கிறத உணரணும்னா உண்மையான அன்பு இருக்கணும். நம்ம இப்போ பாசத்தை அன்பாக நினச்சிட்ருக்கோம். பாசம் வேறு, அன்பு வேறு. நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு மேலே அன்பு வச்சுருக்கோம்ல, அது பாசம்தான். அது சின்ன ஒரு கோழி கூட தன்னுடைய குஞ்சிக்கு மேலே எவ்வளோ அன்பாக இருக்குது, ஒரு நாய் கூட தன்னுடைய குட்டிக்கு, இதெல்லாம் பாசம். அன்பு என்பது உலகளாவிய அன்பு, எல்லோருக்கும் மேலேயும் வரக்கூடியது அன்பு. இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த உணர்வு எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு அன்பு வந்திருக்கு. அந்த அன்பு வருவதற்கு வந்தால் நம்ம அன்பை உணர்ந்துட்டோம்னு சொன்னால் நம்ம இறைவன் தான். தனியாட்டு இறைவன்னு யாரும் இல்லை, நம்ம தான் இறைத்தன்மை. அந்த அன்பு இப்போ வந்து நம்ம அந்த அன்பை மறைச்சிட்ருக்கிறது நம்முடைய மனம். மனம்ங்கிறது பகுத்தறிவதற்காக வந்ததாக இருந்தாலும், ஆறாவது அறிவாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் குறுகி நின்றோம். அதனால் மனித இனம் இப்போ சங்கடப்படுது. வாழ்காலம். கவிஞர் ஆயில்யன் அவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். வணக்கம் நண்பர்களே.